And successfully Roger came. Oliveria, Roger vandita. Welcome to my YouTube channel, Roger. Valioor, thank you. Adha illa andha malle illa. Yaani microphone. Inga pathinga green trends. பாருங்க மக்களே, இதுதான் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரெச் வள்ளியூர்ல அப்படின்னு வள்ளியூர்காரர் சொல்றாரு. பாருங்க இங்க ஒரு மால் வேற இருக்கான். நிக்கிறாரு உள்ள வள்ளியூர் ஒரு வழியா வள்ளியூருக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, இவர் தான் சந்திர ஜாக், எங்க டெக்னீஷியன். அண்ட் ரோஜர், வெல்கம் பேக். இதான் ரோஜர் வீடு. இன்னைக்கு வந்து சரியான சமையல் இருக்கு நம்மளுக்கு, செம்ம சாப்பாடு இருக்கு. ஆனா அது ரோஜர் ரோஜர் சமைக்கல. பாத்தீங்கன்னா எங்க இந்த அல்ட்ரா சிட்டில புது புது டெக்னாலஜி தான் இப்பதான் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரோஜர் அம்மாவோட ஸ்பெஷல் சக்சஸ். இவர் தான் விஜயகிருஷ்ணா, பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு மட்டன் வேட்டை இருக்கிறது. ஸோ காலையில் நல்லா சாப்பிட்டாச்சு, பசங்க படுத்துட்டானுங்க உள்ள ரூமில். வள்ளியூரில் கெத்தாக உட்காந்துருக்கோம். அண்ட் இனிமேல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க போகிறது வள்ளியூர் என் ட்ராவல் வ்ளாக்ஸ் தான். வீக்கே கதவு திறக்க முடியாமல் நின்றுட்டுருக்கான், மாட்டிக்கிட்டேன். ஓகே, திறந்துட்டே ஒரு வழியாக கதவை. சோயா, இன்னும் ரெண்டு நாள் நீங்கள் பார்க்க போகிறது வள்ளியூரின் ட்ராவல் வ்ளாக்ஸ். அண்ட் வள்ளியூர் நாகர்கோயில் இதை சுற்றி தான். அண்ட் இங்கே ஒரு ஃபேமஸான கோயிலெலாம் நிறையா இருக்கும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் போய் பார்ப்போம். சோயா, ஸோ வி ஆர் இன் ரோஜர் வீட்டு பேக் யார்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி பட்டர் ஃப்ரூட்டை வந்து நம்ம ஊரில் வளர்க்குறாரு. ஆனால் பட்டர் ஃப்ரூட் எப்படி நம்ம ஊரில் வளரணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம ரோஜர் பண்ணியிருக்க ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் பேக்யார்டு ஃபுல்லாக நல்ல மரம், நல்ல செடி, அப்படியே ஒரு வில்லேஜ் செட்டப் சூப்பராக இருக்குது. பேசாமல் இங்கேயே பாய் போட்டு படுத்தலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பேட் நியூஸ் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி அவ்வளோவா வெளில போக முடியாதான். ஏன்னா ரோஜருக்கு வந்து உடம்பு சரியில்லை. எங்களை கூப்பிடுவான், ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கி மோஸ்ட்டாக வீட்லேயே சாப்பிட்டுட்டு வீட்லேயே படுத்துருவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு கோயில் போகிறோம். இங்கே இருக்க கோயில், கன்னியாகுமரி, நாகர்கோயில் எல்லா சைடும் சுற்றி பயங்கரமாக வ்ளாகிங் பண்ணுறோம். பக்கா இந்த மாதிரி பூச்சி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க. இவர் என்னன்னு தெரியல. கமான் குச்சி, குச்சி, கமான் குச்சி. தாவிட்டான், தாவிட்டான், தாவிட்டான். யா சக்சஸ். இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு? இப்பதான் அந்த ட்ரெயின் சவுண்டே கேக்கு.
சத்தியமாகவே சொல்கிறேன், வள்ளியூர் சம ஊருங்க. ஆனால் அதோட பேர் கெட்டு போகிறது காரணம் இந்த இந்த சைத்தாங்குட்டினால தான். இந்த சைத்தாங்குட்டியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் வள்ளியூர் சம ஊர், நான் வள்ளியூரை பற்றி பேசுகிறேன். சொல்லல சிஓடிக்கு வந்துட்டீங்கல்ல, வெளியில போற மாதிரி முன்னாடியே சொல்லல. வா ஓடிச்சான் சாவா சிஓடி இங்கதான் இருப்பா, எங்க போயிருப்போம். சாவு 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 செத்துரு செத்துரு செத்துரு. என்ன தெரிகிறது? வள்ளியூர் தெரியுதா? இது என்ன ஹோட்டல்? சாந்தி. தூக்கு போட்டு செத்தாலே சாந்தி. அசோகா ஒரு வழியா ரோஜருக்கு உடம்பு சரியில்லை, சரியா போனனால நாங்க வெளியில வந்துட்டோம், சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்துட்டோம். ஆனா வெளில வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மோசமான மைலோ குஸ்ட் போயிட்டு இருக்கோம். எல்லாம் எம்ஆர்பி போட்டு தாக்கலாம். எங்க எப்படி போயிடலாமா? ஏய் இதானே கோட்டு போட்டு எடுக்க வேண்டியதா போச்சு. இவனாலதான் எல்லாம் இவனாலதான் ரோஜர் நிக்கர் போடாத காலத்துல இருந்து விளையாடினா வரக்கூடாது. தப்பு இல்லடா, எங்க ஸ்கூல் வேற, எங்க சும்மா செவரிதி பூச்சி விளையாடுவோம். செவரிதி பூச்சி அப்பவே அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஆள். இவங்க தான் அந்த பெரிய மனுஷன். ரைட்ல ஒண்ணுமே தெரியல. பின்னாடி வாருங்கள், மீண்டும் பயணிப்போம், மீண்டும் பயணிப்போம். வணக்கம் வித் ஆஷே. வணக்கம் வித் ரோஜர். குச்சி குச்சி கூ. இதுதாங்க முருகர் கோயில் அட் நைட். நெட்டு கேமராவில் ஒன்றுமே தெரில, நேர்லேயும் ஒன்றுமே தெரில. நாங்கள் காலில் வந்து எடுக்கிறோம் மறுபடியும். இதான் முருகர் கோயிலோட என்ட்ரி ஆடா இது. இதுதான் முருகர் கோயிலோட என்ட்ரி. மறுபடியும் கோயில் இங்கே தான் இருக்கு, மலை அங்கே தான் இருக்கு, இங்கே ஒரு கடை இருக்கு. நாங்களும் ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்போம். இதான் வீட்டுக்கு போகிற வழி. ஒரு வழியாக சக்சஸ்ஸாக வள்ளியூர் சுற்றி ஒரு சின்ன வாக்கிங் போட்டு வந்து படுத்து செட்டில் ஆயாச்சு. மிச்சதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வாக்கில் நான் தெளிவாக வள்ளியூரை காமிக்கிறேன். அந்த முருகர் கோயிலை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்துட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ யா, தேங்க்யூ.